சுப்பரபாரதி மணியனின் கதை சொல்லும் கலை பகுதி 3 கதை இல்லாத உலகம். பைசா மொழியில் ஒருவன் கதைகள் எழுதி அரசனிடம் கொண்டு சென்றான். இக்கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு பல மொழிகளில் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றான். அரசனுக்கு ஆர்வமில்லை. எழுத்தாளன் கெஞ்சினான். அரசன், போடா பன்றி, எனக்கு வேற வேலை இருக்கு, விரட்டினான். சரி புத்தரே என்றான் எழுத்தாளன். நான் உன்னை பன்னி என்கிறேன், நீ என்னை புத்தர் என்கிறாய். யார் யாராக இருப்பார்களோ அப்படித்தான் அழைப்பார்கள். சோர்ந்து போன எழுத்தாளன் காட்டுக்கு சென்று தான் எழுதிய கதைகளை உறக்க படித்தான். அழுது கொண்டே படித்தான். பறவைகள் மிருகங்கள் வந்து சூழ்ந்து கதை கேட்டு அழுதன. எழுத்தாளனின் நிலையை அறிந்தும் அழுகை பெரிதாகி அரசனையும் எட்டியது. ராஜா ஒத்துக்கொண்டு அக்கதைகளை மொழிபெயர்த்து வெவ்வேறு மொழிகளுக்கு கொண்டு சென்றான். உலகம் முழுக்க கதைகள் பரவின. கதை வேண்டாம் மொழி வேண்டாம் என்றால் உலகம் இல்லாத உலகத்தில்தான் அது சாத்தியம். உலகம் கதைகளாலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததொரு அழகிய கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனித்தமிழன். நன்றி, வணக்கம்.